அன்பு செல்வங்களுக்கு வணக்கம் ஐந்தாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ஐந்தாவது பாடம் பணம் கூட்டல் கழித்தல் பெருக்கலும் வகுத்தலும் சரியா அதுல பெருக்கல் வகுத்தல் பணம் நார்மலா நம்பர் நம்ம எப்படி பெருக்கல் பண்ணுவோமோ அதே மாதிரிதான் பணத்திலும் அதுல எப்படி பெருக்கல் வகுத்தல் பண்றதுன்றத பார்க்கலாம் இரண்டு சூழல் கொடுத்திருக்காங்க சுச்சுவேஷன் கொடுத்திருக்காங்க உங்களுக்கு அது என்னன்னு பாப்போம் இது நம்ம நார்மலா நம்ம லைஃப்ல நடக்கிறது தான் சுச்சுவேஷன் அப்படின்றது சரியா பள்ளி மாணவர்களுக்காக ஒரு புத்தக நிறுவனம் அகராதிகளின் மீது தள்ளுபடியை அறிவித்தது அகராதி அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை டிக்ஷனரி நீங்கள் அவங்க ஸ்கூலில் என்ன பண்ணுவோம்னா நம்ம சின்ன பிள்ளைங்களா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நிறைய புக்ஸ் எல்லாம் விற்க வருவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க நிறைய பணம் குறைச்சிட்டு கம்மி விலைக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இவ்வளோ பணம் நாங்கள் வந்து ஸ்கூல் பிள்ளைங்கிறதுனால குறைச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் என்ன அப்படின்னா தள்ளுபடி அப்படின்னு அர்த்தம் சரியா ஸோ பள்ளி மாணவர்களுக்காக ஒரு புத்தக நிறுவனம் அகராதிகளின் மீது தள்ளுபடியை அறிவித்தது தள்ளுபடிக்கு பிறகு ஓர் அகராதியின் விலை விலை தள்ளுபடி போக ஒரு டிக்ஷனரியோட இருபத்தி ஐந்து ஆகும் இதனை இருபத்தி ஐந்து மாணவர்கள் பெற விரும்பினர் சோ இந்த நானூற்றி இருபத்தி அஞ்சு ரூபாய்தான் தம்பி டிக்ஷனரியோட விலை அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு இருபத்தஞ்சு பேர் என்ன பண்றாங்க உங்களை மாதிரி குட்டி நாங்கள் நாங்க வாங்கிக்கிறோம் நாங்க வாங்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாங்க அவர்கள் அதனை வாங்க எவ்வளவு பணம் தேவைப்படும் அப்போ அதை வாங்கணும்னா மொத்தமா இருபத்தஞ்சு பேருக்கும் சேர்த்து எவ்வளவு பணம் தேவைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இதற்கு நாம் மாணவர்களின் எண்ணிக்கையும் அகராதியின் விலையையும் பெருக்க வேண்டும் இல்லையா அதாவது ஒரு அகராதியோட விலை நானூற்றி இருபத்தி ஐந்துனா இருபத்தி ஐந்து மாணவர்களுக்கு அகராதி வேணும் அப்போ இருபத்தி ஐந்து அகராதிகளோட விலை என்ன தான் இங்க கணக்கு சரியா ஸோ இருபத்தி ஐந்து அகராதிகளின் விலை அப்படின்னு சொல்லும் பொழுது

பனிரெண்டுக்கு ரெண்டு பாக்கி ஒன்று சரியா அடுத்து பாருங்க ஐநான்கு இருபது இருபதோட இந்த ஒன்றை கூட்டணும் அப்படின்னு சொன்னா இருபத்து ஒன்று சோ ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தைந்து இந்த ஒன்றாம் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஐந்து வச்சு நம்ம பெருக்கிட்டோம் இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம் பத்தாவது ஸ்தானத்துல இருக்கக்கூடிய இரண்டு எடுத்து என்ன பண்ண போறோம் பெருக்க போறோம் ஸோ இரண்டால் பெருக்கிறோம் இரஞ்சு பத்து இதை நம்ம எங்க போடணும் அப்படின்னு சொன்னா பத்தாவது ஸ்தானத்துக்கு நேராக தான் போடணும் சரியா சோ அதனால ஒரு டிஜிட் தள்ளி என்ன பண்றோம் ஒரு ஸ்தானம் தள்ளி அந்த பத்துக்கான பூஜ்ஜியத்தை இங்கே போடுறோம் பேலன்ஸ் ஒன்று இங்கே போடுறோம் சரியா அடுத்து பாருங்கள் ரெண்டு ரெண்டு நான்கு நான்கூட இந்த ஒன்றை கூட்டினோம் அப்படின்னு சொன்னால் ஐந்து சரியா அடுத்து ஈர்னாங்க எட்டு போட்டாச்சா இப்போ என்ன பண்ண போகிறோம் ஆட் பண்ண போகிறோம் ஐந்துக்கு ஐந்து இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஒன்றும் ஐந்தையும் கூட்டினோம் ஆறு எட்டையும் இரண்டையும் கூட்டினா பத்து முன்னாடி எதுவுமே இல்லை ஸோ அப்படியே போட்டாச்சு ஓகேவா ஸோ பத்தாயிரத்து ஆறுநூற்று இருபத்தி ஐந்து பத்தாயிரத்து அறுநூற்று இருபத்து ஐந்து ஸோ இருபத்தி ஐந்து அகராதிகளின் விலை சீக்குவல்ட்டு அப்படின்னு போட்டு நம்ம என்ன பண்ணணும் இந்த பத்தாயிரத்து அறுநூற்று இருபத்தி ஐந்து அப்படிங்கிறத எழுதணும் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு அகராதியின் விலையும் நானூற்றி இருபத்தஞ்சு ரூபாய்

அதில் வந்து ஒரு ஸ்கூல்ல இருந்து இப்ப நம்ம ஸ்கூல்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் உங்களை மாதிரி எட்டு பேர் கலந்துக்கிறாங்க சரியா அந்த எட்டு பேரும் சேர்த்து ரொக்க பரிசு எவ்வளோனா ஐயாயிரம் ரூபா வாங்கியிருக்காங்க ரொக்க பரிசு மொத்தமாக கொடுத்துருக்காங்க தனித்தனியாக கொடுக்கல எட்டு பேருக்கும் ஸோ ஐயாயிரம் ரூபாய் ரொக்க பரிசாக வென்றனர் பணம் வந்து வென்று வெற்றி பெற்று வாங்கியிருக்காங்க இந்த தொகையினை அவர்களுக்குள் பங்கிட்டு கொள்ள விரும்பினர் ஸோ இந்த ஐயாயிரத்தையும் ஒரே ஆள எடுத்துகிட்டு போக முடியாது ஏன்னா எட்டு பேரும் சேர்ந்துல விளையாடிருக்காங்க அப்போ என்ன பண்ணணும் அந்த எட்டு பேருக்கும் இந்த ஐயாயிரத்தை சமமா பங்கிடணும் ஒவ்வொருவரும் எவ்வளவு பங்கினை பெறுவர் அப்படின்னு கேக்குறாங்க இதற்கு நாம் மொத்த தொகையினை மாணவர்களின் எண்ணிக்கையால் வகுக்க வேண்டும் நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்தான் நிறைய மதிப்பு கொடுத்துட்டு அதுல இருந்து ஒருத்தவங்களுக்கு எவ்வளவு அப்படின்னு பிரிச்சு கேட்டாங்க அப்படின்னா நாம வகுத்து கொடுக்கணும் இல்லையா வகுத்து தான் ஆன்சர் சொல்ல முடியும்னா அதான் வகுத்தல் அப்படின்னாலே பிரித்தல் சமமாக பங்கிடல் அப்படின்னு அர்த்தம்

மாற்றணும் என்ன மாற்றம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பத்து பத்தில் எட்டு போனால் பேலன்ஸ் ரெண்டு இருக்குது சரியா ஸோ ஐம்பதுலேருந்து நாற்பத்தி எட்டு போனால் ரெண்டு அடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பூஜ்ஜியத்தை நம்ம என்ன பண்ணுறோம் கீழே கொண்டு வரோம் இல்லையா அடுத்த ஸ்தானம் இறக்குறோம் இப்போ இருபதுன்னு இருக்குது ஓ எட்டு எட்டு ஈரெட்டு பதினாறு ஒன் எயிட்டி சீ டு எயிட்ஸாக சிக்ஸ்டீன் தானே அந்த சிக்ஸ்டீன் தான் இங்கே போடணும் சின்ன அதுக்கப்புறம் போனோம் அப்படின்னு சொன்னால் த்ரீ எயிட்ஸாக டுவெண்ட்டி ஃபோர் இருபத்தி நான்குன்னு வந்துடும் ஸோ எட்டு போட முடியாது ஈரெட்டு அப்போது எட்டு ரெண்டு பதினாறு மறுபடியும் பாருங்கள் இருபதுலேருந்து பதினாறு நம்ம என்ன பண்ண போகிறோம் கழிக்க போகிறோம் கழித்தோம் அப்படின்னு சொன்னால் பேலன்ஸ் எவ்வளோ வருது மீதம் நான்கு இருக்குது ஸோ இப்போ பக்கத்தில் மறுபடியும் ஒரு பூஜ்ஜியம் இருக்குது அது என்ன பண்ணுறோம் கீழே அதுக்கு பக்கத்தில் இறக்கி எழுதுகிறோம் ஸோ இப்போ நாற்பது ஐ எட்டு நாற்பது இல்லையா ஸோ இங்கே அஞ்சை போட்டுக்கோங்க இங்கே நாற்பது போட்டுக்கோங்க நாற்பது மைனஸ் நாற்பது நாற்பதுலேருந்து நாற்பது கழித்தோம் அப்படின்னு சொன்னால் பூஜ்ஜியம் ஸோ இப்படி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பண்ணணும் நம்ம வகுக்கணும் சரியா முதல்ல எட்டாம் வாய்ப்பாடு இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த வாய்ப்பாடு எங்கள் சைடில் எழுதி வச்சுக்கோங்க ஃபுல்லாகவே அப்போதான் உங்களுக்கு எடுத்து எழுதும்பொழுது ஈஸியாக இருக்கும் இல்லைனா நான் அதுக்கு அடுத்த நம்பரை போட்டோம் அப்படின்னு சொன்னால் தப்பாயிடும் சரியா ஸோ இப்போ பாருங்கள் ஆறுநூற்று இருபத்தி ஐந்து ஸோ நீங்கள் ஆன்சரை செக் பண்ணிக்கிறதுக்கு இந்த சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் எயிட்டால் நம்ம மல்டிப்ளை பண்ணி அதாவது பெருக்கி பார்த்தோன்னு சொன்னால் இந்த ஐயாயிரம் அப்படிங்கிற ஆன்சர் வரும் கண்டிப்பாக வரும் சரியா அதில் ஏதாவது மாற்றம் வந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்க ஆன்சர் தப்புன்னு அர்த்தம் பெருக்கி நம்ம விடைய சரி பார்த்துக்கலாம் ஸோ இப்போ எட்டு அந்த ஐயாயிரத்தை எட்டால் வகுக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன விடை கிடைச்சிருக்கு அறுநூற்றி இருபத்தி ஐந்துன்னு கிடைச்சிருக்கு அதுதான் இங்க கொடுத்துருப்பாங்க பாருங்க ஆகவே ஒவ்வொருவரின் பங்கானது ரூபாய் அறுநூத்தி இருபத்தி ஐந்து ஆகும் அப்ப அந்த எட்டு பேர் இருக்காங்களே ஒருத்தருத்தவங்களுக்கும் நம்ம எவ்வளவு பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் பிரிச்சுக்கிறாங்க அப்படின்னா அறுநூத்தி ரூபாய் எடுத்துக்கிறாங்க ஒருத்தொருத்தவங்களும் அப்ப எட்டு பேருக்குமே சமமா அறநூத்தி இருபத்தஞ்சி அறுநூத்தி இருபத்தி கிடச்சிருது அந்த ஐயாயிரத்தை நம்ம பிரித்து வழங்கிட்டோம் சரியா ஸோ ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் ஒண்ணுதான் ஒரு மதிப்பை கொடுத்துட்டு நிறைய மதிப்புக்கு இவ்வளோ வந்துச்சுன்னா எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நம்ம பெருக்கல் பயன்படுத்தணும் அதுவே நிறைய மதிப்பை கொடுத்துட்டு ஒவ்வொரு ஒவ்வொருவருக்கும் அப்படின்னு சொல்லி பிரித்து கேட்டாங்க அப்படின்னா பங்கிட்டு கேட்டாங்க அப்படின்னா வகுத்தல் பயன்படுத்தணும் சரியா நன்றி